இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஒரு இரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக மூன்று வேளாண் சட்டங்களையும் அதை அதனுடைய அமலாக்கத்தை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. கடந்த மே மாதம் 8ஆம் தேதியன்று ரயில்வே டிராக்ல தொழிலாளிகள் ஒரு 16 பேர் கொல்லப்பட்டாங்க. இது குறித்தான பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு ஒரு அமைப்பு கொண்டு போகிறது. உச்சநீதிமன்றம் ரொம்ப அமைதியாக எந்த பதட்டமும் இல்லாமல் அவர்கள் நடந்து போகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தமான போராட்டங்கள் நடக்குது. சில நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதன் மீது கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த போராட்டம் தீவிரமடைந்தால் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் உயிரிழக்கக்கூடும், எனவே இதை நிறுத்தி வச்சு நீங்கள் வந்து உத்தரவிடுங்கள் என்று நீதிமன்றத்திடம் கெஞ்சுகிறார்கள். உச்சநீதிமன்றம் தலையிடலையே, அதுக்கு பின்னால் டெல்லியில் நடந்த வன்முறைகள், இஸ்லாமியர்கள் மீது நடந்த வன்முறைகள் தெரியாதா? உச்சநீதிமன்றம் தலையிட்டதா என்ன? கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு எவ்வளவு நாளாச்சு? நீதிமன்றம் வாயை திறக்கலையே, அதன் மீது எந்த விசாரணையும் நடத்தலையே, இதில் மட்டும் ஏன் அவசரம் என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அன்புமிக்க நண்பர்களே, வணக்கம். கடந்த 12ஆம் தேதி இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஒரு இரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக மூன்று வேளாண் சட்டங்களையும் அதனுடைய அமலாக்கத்தை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் ஒரு உச்சநீதிமன்றம் நிச்சயமாக ஒரு கலவரச் சூழல் வருவதை அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதை, உயிர் பலியாவதை தடுப்பதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, இது சரிதானே என்று தோன்றும். ஆனால் அடிப்படையிலேயே சில கேள்விகள் கடந்த காலத்தில், குறிப்பாக சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் நடந்து கொள்கிற முறை, அதனுடைய தீர்ப்புகள், இவையெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய நடுநிலை கேள்விக்குள்ளாக்கப்படுகிற நிலையை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அந்த இடம் யாருக்கு என்று சொன்னது, இடித்தவர்கள் யாரும் குற்றவாளிகள் இல்லை, இவங்கள்லாம் இடித்தவங்க இல்லை என்ற சர்டிஃபிகேட் கொடுத்தது, இதையெல்லாம் நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம். இதெல்லாம் சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தையும் ஒரு நடுநிலை தவறி இருக்கிறதோ நீதிமன்றம் என்கிற தன்மையையும் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நான் கேட்க விரும்புகிறது, இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய 2-3 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்கு வேளாண் சட்டங்களை ஏன் நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு இரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக என்று சொல்லியிருக்கிறது, கரெக்டு. ஆனால் கடந்த மே மாதம் 8ஆம் தேதியன்று ரயில்வே டிராக்ல தொழிலாளிகள் ஒரு 16 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த 16 பேரும் அவன் நடந்து போகிறான், இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு எப்படியாவது சென்று விட வேண்டும், வாழ்ந்துவிட வேண்டும், இறந்தாலும் தன்னுடைய உறவினர்கள் இருக்கிற இடத்தில் இறந்துவிட வேண்டும் என்கிற வேட்கையோடு நடந்து போகிற போது, அப்போ தான் எந்த விதமான போக்குவரத்தும் இல்லையே என்று அந்த ஏழைகள் அந்த ரயில்வே ட்ராக்ல படுத்து கிடக்கிறாங்க. 14 பேரை அப்படியே அவர்களுடைய உடம்பை சிதைத்து விட்டு சென்று விட்டது ரயில். இது குறித்தான பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு ஒரு அமைப்பு கொண்டு போகிறது. அது சம்பந்தமான விவாதம் நடந்து அதுக்கு அடுத்த 15ஆம் தேதி என்று உச்சநீதிமன்றத்தில் வருது. உச்சநீதிமன்றம் ரொம்ப அமைதியாக எந்த பதட்டமும் இல்லாமல் அவர்கள் நடந்து போகிறார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறது. கேள்வி எங்கே வருது அப்படின்னா, உயிரை காப்பதுதான் ஒரு உச்சநீதிமன்றம் அதன் மீது அக்கறை இருக்கிறது என்று காட்டுமென்றால், ஏழைகள் என்றால் காட்டாதா என்கிற கேள்வி வருமா வராதா?
இந்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் இதே போன்று புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்குமிங்குமாக அடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அரசாங்கம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறது உச்சநீதிமன்றம். இதை எப்படி பார்ப்பது? இதே போன்று 2019 ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் சம்பந்தமான போராட்டங்கள் நடக்குது. சில நீதிமன்றத்தில் இருக்க உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இதன் மீது கோர்ட்டுக்கு போகிறாங்க. உண்மையிலேயே இதில் இந்த போராட்டம் தீவிரமடைந்தால் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் உயிரிழக்கக்கூடும், எனவே இதை நிறுத்தி வச்சு நீங்கள் வந்து உத்தரவிடுங்கள் என்று நீதிமன்றத்திடம் கெஞ்சுகிறார்கள். உச்சநீதிமன்றம் தலையிடலையே. அதுக்கு பின்னால் டெல்லியில் நடந்த வன்முறைகள், இஸ்லாமியர்கள் மீது நடந்த வன்முறைகள், அவர்கள் கொல்லப்பட்டது, அவர்கள் சொத்துக்கள் அடித்து சூறையாடப்பட்டது தெரியாதா? உயிரிழப்பு சொத்துக்கள் சூறையாடல் என்பதை தாண்டி இந்தியா என்கிற என்னுடைய தாய் மண்ணை அதில் நான் வாழ்வதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குனதுங்கிறது தெரியாதா? ஸோ இப்போ கூட அந்த வழக்குகளில், இவங்க போட்டிருக்க வழக்குகளில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீது மட்டும்தானே வழக்குகள் பதியப்பட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய கை கட்டுகிற தூரத்தில் தானே இவ்வளவு நடக்குது. உச்சநீதிமன்றம் தலையிட்டதா என்ன? கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு எவ்வளவு நாளாச்சு, நீதிமன்றம் வாயை திறக்கலையே, அதன் மீது எந்த விசாரணையும் நடத்தலையே, இதில் மட்டும் ஏன் அவசரம் என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். இதே போல் வேறு சில விஷயங்களை சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள், அதனுடைய காம்போசிஷன் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதி குறித்த ஒரு பார்வை இல்லாமல் இருக்கிறது என்று பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 2018 SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டை நீர்த்து போக செய்யும் வகையில் நீதிமன்றம் நடந்து கொண்டதா இல்லையா? அது என்ன கேட்டுச்சு, பல பொய், பல பேர் பொய்யா பழிவாங்கிறதுக்காக கேஸ் போட்டுறாங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் சில பேர் என்ன கேட்டாங்க, இதில் மட்டும் கன்விக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்கே, ஏன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமான்னு கேட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நீங்கள் பிணை மறுக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் நீக்குவது என்று உச்சநீதிமன்றம் முடிவுக்கு வந்தது. எவ்வளவு பெரிய போராட்டம், பல உயிரிழப்புகளுக்கு பின்புதானே நீதிமன்றம் சரி என்று இறங்கி வந்தது. இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் தலித்துகளோ அல்லது வந்து உழைப்பாளி மக்களோ சிரமப்பட்டால் அவங்க ரத்தம் சிந்தினா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தானே அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதன் மீது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை எங்கேருந்து வரும்? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, மருத்துவ படிப்பில் மத்திய அரசாங்கம் ஒரு 15% எடுத்துக்கிறது. அந்த 15% ஓபிசி ரிசர்வேஷனை மட்டும் அமல்படுத்த மறுக்குது. 2018 வந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கூட அதில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் 92 இருந்து இருக்கக்கூடிய ஓபிசி ரிசர்வேஷனை மத்திய அரசாங்கம் மறுக்குது. மறுத்தா நீதிமன்றம் தலையிடணும்ல? இன்னைக்கு வர தலையிடலையே. அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்குது. கிராமப்புறத்தில் வேலை பார்க்குறத உத்தரவாதப்படுத்துறதுக்காக அதில் படிச்சுட்டு வந்தால் கிராமப்புறத்தில், இங்கே MBBS முடித்தவங்க கிராமப்புறத்தில் வேலை செஞ்சால் போஸ்ட் கிராஜுவேட் வரும்போது 50% இடஒதுக்கீடு என்பதை தமிழ்நாடு வச்சுருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வருஷமும் அதை மறுத்துருச்சு நீதிமன்றம். அப்போ நீதிமன்றம் உண்மையிலேயே எல்லாருக்குமான நியாயத்தை வழங்குகிறதா என்கிற கேள்வியை அது எழுப்புதா இல்லையா? இதே போல் வேறு சில விஷயங்கள் நிறைய பேர் இப்போது நிறையா இன்டலெக்சுவல்ஸ் வந்து ஆனந்த் டெல்டும் டே, அதே போல் நிறையா ஸ்டேன் சாமி உள்ளிட்டவர்கள், சுதா பரத்வாஜ் உள்ளிட்டவர்கள், வரவரராவ் உள்ளிட்டவர்கள் இப்போதும் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். குடிப்பதற்கு கை ஆடுது ஸ்டேன் சாமிக்கு. எனவே வந்து அந்த குவளையில் அந்த ஒரு ஸ்டாப் போட்டு உரியறதுக்கான ஏற்பாடோடு ஒரு குவளை விடுங்கன்னு சொன்னால் அதுக்காக கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் கோர்ட்டு இதிலெல்லாம் தலையிடலை. ஆனால் அர்ணாப் கோஸ்வாமிக்கு அது ஒரு மோசடி வழக்கில் உடனடியாக அது இது ஜாமீன் கொடுக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
ஆனால் அதே சமயத்தில் சித்திக்கப்பன் ஒருத்தர் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து உறவினர்களுக்கு தெரியாமல் அவளை கொன்று நைட்டோட நைட்டாக எரிக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயத்துக்கு செய்தி சேகரிக்க போன கேரளாவில் இருந்து போன சித்தி கப்பன் என்பவரை நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கீங்க, அந்த அரசாங்கம் பிடிச்சி போட்டிருக்கு. அந்த கேஸையே நீங்கள் வந்து உங்கள் முன்னால் மென்ஷன் பண்ண விட மாட்டேன்றீங்களே, இதை எப்படி பார்க்க முடியும்? இந்த பின்னணியில் தான் பல பேருக்கும் என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், இந்த வேளாண் சட்டத்தை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் இதை நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், அதனுடைய அமலாக்கத்தை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்கிற விமர்சனத்தை பலரும் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள் எல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறது. கேள்வி என்ன, அவங்க கோர்ட்டுக்கு வந்தாங்களா? விவசாயிகள் கோர்ட்டுக்கு வரல, அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், இதற்கு முந்தைய பேச்சுவார்த்தையில் விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சட்டத்தை போட்டது நீ, சட்டத்தை நீ வாபஸ் வாங்கு அப்படின்னு இங்கே பேசுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இதை நான் அமலாக்கத்தை நான் வந்து அதை ஸ்டே பண்ணுறேன், நிறுத்தி வைக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. சாதாரணமாக நீதிமன்றங்கள் என்ன சொல்லுவோம், தீர்ப்பு அதாவது நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போதாது, நீதி வழங்கி இருக்கிறோம் என்கிற தோற்றமும் அவசியம்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு நாலு பேர் கொண்ட குழு போடுறீங்க, இப்போ ஒருத்தர் அதுலேருந்து வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த குழுவில் இருக்க முடியாது. அந்த நாலு பேரும் இந்த வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறவர்கள், கார்ப்பரேட்டுக்கு ஆதரவானவர்கள் என்று பக்கம் பக்கமாக வந்திருக்க ஒருத்தர் கூடவா மாற்றி யோசிக்க முடியல? நீங்கள் அதுக்கு முன்னால் தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லும்போது சாய்நாத் போன்ற பெயரையெல்லாம் உச்சரித்ததாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஏன் சாய்நாத் பேர் உங்களுக்கு ஞாபகம் வராமல் போச்சு? ஏன் எம் எஸ் சாமிநாதன் பேர் உங்களுக்கு நினைவில் வராமல் போச்சு? கார்ப்பரேட்டை ஆதரிக்கிறவர்கள் மட்டுமே உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கிறார்களே. நீங்கள் ஆரம்ப தோற்றமே இது வந்து அநீதியானது என்பது தெரியலையா? ஒரு வாதத்திற்காக நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், தற்காலிகமாக இவங்களை எல்லாத்தையும் அடித்து பற்றி விட்டோம்னா முடிஞ்சு போயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. பெண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இராணுவத்தில் பெண்கள் சேர்க்கப்படுறாங்க, போலீஸில் பெண்கள் சேர்க்கப்படுறாங்க, பைலட்டாக பெண்கள் இருக்காங்க, நிறையா இடங்களில் ஆளுகிறவர்களாகவும் பெண்கள் வந்துட்டாங்க. பெண்களை விவசாயிகளாக நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? முதியோரோடு தான் அவங்கள பெண்களை சேர்ப்பீங்களா? பெண்களையும் முதியோரையும் அங்கிருந்து போக சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெண்கள் எல்லா ஆண்களுக்கு இணையாக வருகிறார்கள் என்கிற போது பெண்களை மட்டும் நீங்கள் குறி வச்சு அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னொரு விஷயமும் இருக்குது. சரி, இந்த குழு ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த குழு ஆமாம், இந்த வேளாண் சட்டங்கள் எதிரானவை என்று கொடுத்தால் அரசாங்கத்துக்கிட்ட உங்களுக்கு ஆர்டர் போட முடியுமா? நீங்கள் உங்ககிட்ட வர்ற சட்டம், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க சென்ட்ரல் விஸ்டா சம்மந்தமான விஷயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு சட்டம் நல்லது செய்யுமா தீயது செய்யுமா என்று பார்ப்பது எங்கள் வேலை கிடையாது. நல்ல சட்டமாக தீய சட்டமானு பார்க்குறது, கெட்ட சட்டமானு பார்க்குறது எங்கள் வேலை கிடையாது. சட்டம் அரசமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் எங்கள் வேலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னால் இது அநியாயம் நடக்கும் என்று தெரிந்தால் கூட இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அரசாங்கத்துக்கு வேணும்னா நீங்கள் இதில் தலையிட மாட்டோம்னு தப்பிச்சுவீங்க. இன்னொரு விஷயத்தில் அரசுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைங்க, குழு போடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நாலு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு மாதம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. இந்த ரெண்டு மாத டயத்தில் இவங்கள்லாம் இங்கே இருக்க முடியாது போகணும்னு சொல்கிறீங்க. திட்டமிட்டே தானே நீங்கள் நாலு எட்டு வாரம் கழித்து, சாரி ரெண்டு ரெண்டு மாதம் எட்டு வாரம் கழித்து திரும்பவும் இந்த கேஸை விசாரிப்பேன்னு சொல்கிறீங்க. இதனுடைய பொருள் என்ன? இந்த கோர்ட்டில் இருக்குது எனவே இப்போ நாங்கள் பேச மாட்டோம், இனிமேல் இது வந்து சப்ஜுடிஸ் எனவே நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடு. எந்த விதமான நியாயமும் மற்ற முறையில் அரசாங்கத்தோடு இங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டு சேர்ந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை ஒரு அது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்ப்பதற்கு பதிலாக ஒரு வேறொரு முறையில் புறக்கடை வழியாக அதை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு அல்லது கலைக்கிறதுக்கான ஏற்பாடு
என்று மக்கள் நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் நினைக்கிறதா? இதைத்தான் சில வருடங்களுக்கு முன்பு நான்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியே இருந்து வந்து சொன்னாங்க. ரோஸ்டரை வெளியில இருந்து முடிவு பண்ணுறாங்க. யார் நீதிபதி எந்த கேஸை விசாரிக்கணுங்கிறது வெளியே இருந்து சொல்லப்படுது என்று சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் இதுவரை பதில் சொல்லலை. அதில் சொன்னவங்களில் சில பேர் ரிட்டையர் ஆகியும் போயிட்டாங்க. உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டப்படி நீங்கள் வந்து வர்க்க பேதமற்று, ஏழை பணக்காரன் பேதமற்று எல்லாத்துக்கும் நீதி வழங்குவீங்கிறது கூட இல்லை. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கிறோ அதன் அடிப்படையிலையாவது நீதிமன்றங்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்வது அவசியம். இந்தியாவினுடைய உயர்ந்தபட்ச நீதி வழங்கு பீடமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும் என்றால் நிச்சயமாக இங்கே சட்டத்தின் ஆட்சி இருக்காது. நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.